வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணிதமேதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று 4.2 எக்ஸசைஸில் 7 சம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி 8 சம்மு. நம்ம எப்படி ஆங்கிள் வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் வந்து ஆங்கிள் என்ஏஎஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சாச்சு, அதில் இதுதான் நம்ம சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட்டுனது ஏ. ஏ தான் நமக்கான ஆங்கிள் வரைய பொசிஷன். ஏங்கிற ஆங்கிள் தான் நம்ம வரைய போகிறோம். ஏ, நெக்ஸ்ட்டு என்ஏஎஸ். நம்ம என் இங்கே வேணாலும் நம்ம என் எழுதிக்கலாம், மேலே வேணாலும் என்ன எழுதிக்கலாம். இங்கே என் எழுதிக்கலாம். என் ஏ எஸ்ன்ற பாயிண்ட்டு 90 டிகிரியில் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதையும் இந்த இந்த பெரிமீட்டரோட சென்டர் பாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இங்கே 90 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள் கரெக்டாக இருக்கா சென்டர் பாயிண்ட்டு. இப்போ நம்ம இங்கே 90 டிகிரி எங்கே இருக்குது, இந்த நேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 90 டிகிரி. இங்கே மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஆங்கிள் இந்த இந்த பாயிண்ட் வந்து எஸ். நம்ம ஆங்கிள் என்ஏஎஸ்ன்ற ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஆங்கிள் இங்கே 90 டிகிரி. எப்போவுமே நம்ம வந்து ஆங்கிள் வரையும்போது சென்டராக இருக்கிறது தான், சென்டர் இந்த நம்மளுடைய வெர்டெக்ஸ் பொசிஷனில் நம்ம எழுதணும், அதுதான் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிஐஜி அப்படின்ற ஆங்கிள் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதில் வந்து ஐங்கிறது ஆங்கிள், நமக்கு சென்டர் பாயிண்ட் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு ஐ. இங்கே ஒரு லைன் பி, பிஐ. நம்ம இப்போ ஜி வந்து ஆங்கிள் மேக் பண்ண போகிறோம். பெரிமீட்டர் எடுத்துக்கலாம். என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 35 டிகிரி. 35 டிகிரிங்கிறது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டு, இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே வர, இந்த லைன் வர இந்த சென்டர் பாயிண்ட்டு, நம்ம இங்கே கீழே அரைஞ்சிருக்க லைனோட சென்டர் பாயிண்ட்டு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ 35 டிகிரி எங்கிறதுன்னு பாருங்கள், இது 30 கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. சென்டரில் வர்றது 35 டிகிரி இங்கே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம பாயிண்ட் ஜி வந்து ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆங்கிள் 35 டிகிரி இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது வந்து அக்யூட் ஆங்கிள். இந்த அக்யூட் ஆங்கிள் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி, இது இந்த சைடு பிஐன்ற லைன் ட்ரா பண்ணிட்டு இப்படியும் அக்யூட் ஆங்கிள் வரையலாம். அதுவும் கரெக்டு தான், கரெக்டான மெத்தட் தான். அதையும் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சைடு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து சென்டர் பாயிண்ட் ஐ, இது பீன்ற பாயிண்ட்டு, இது ஐ பீன்ற சைடு. நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டை இங்கே வச்சுட்டு கரெக்டாக மிடில் வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு 35 டிகிரி அக்யூட் ஆங்கிள் இந்த சைடு வர மாதிரி மார்க் பண்ணுறோம். 30 இங்கே 5 இங்கே 35. இப்போ புரியுதில்ல உங்களுக்கு, ஃபஸ்ட்டு லைன் வந்து இந்த சைடு இருந்தது, நம்ம இந்த சைடு வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணோம் 35 டிகிரி. இப்போ லைன் ஆப்போசிட் சைடில் இருக்கும்போது நம்ம அக்யூட் ஆங்கிள் இந்த சைடு பாயிண்ட் மார்க் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். ஜிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 35 டிகிரி ஆங்கிள் ஐயும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் வந்து எஸ்எம்சி ஈக்குவல் டு 145 டிகிரி. எம்ங்கிறது தான் ஆங்கிள், நமக்கு அதான் மீட் பண்ணுறக்கூடிய பாயிண்ட்டாக வரணும். எம்சிங்கிற ஒரு சைடு, நெக்ஸ்ட்டு எம்எஸ்ங்கிற ஒரு சைடு, நெக்ஸ்ட்டு எம்சிங்கிறது ஒரு சைடு வரும் நமக்கு. இப்போ நம்ம வந்து 145 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிள் லைன் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இது சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்டியூஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும், விரிவாக இருக்கும். இப்போ நம்ம ஆங்கிள் எந்த சைடு எடுப்போம், இந்த சைடு எடுப்போம். இந்த சைடு 140 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த நேர் வர தான் 140 கீழே வரைவோம்.
40, 50 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 140 40 கடுத்து 45 இங்கே தான் ட்ரா பண்ணணும். மாறி இந்த 45 ட்ரா பண்ணிடக்கூடாது, அது தப்பாயிடும். இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லைனில் போச்சுன்னா எப்படி அப்டியூஸ் ஆங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிடில் பாயிண்டில் கரெக்டாக மிடில் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து இப்போ இங்கிட்டிருந்து கவுண்ட் வந்துட்டுருக்கு பாருங்க, 130, 40 அப்போ 45 இந்த சைடு வரும். இதுவும் மாற்றி இந்த 40 நேரம் இந்த சைடு 45 நீங்கள் ட்ரா பண்ணிடக்கூடாது. இப்போ இது லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 145 டிகிரியில் வந்து 2 டைப்ஸாக வரைஞ்சிருக்கோம் ஆங்கிள். நம்ம எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து ஆங்கிள் வந்து ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் ஈஸி தான். அப்படி நான் சொல்ல கேட்க நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஆங்கிள் ஷோன் பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிவன் கிளாக். இப்போ நம்ம கிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கான டைமும் வரைஞ்சிருக்காங்க, இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இது வந்து இப்படி விரிவாக அகலமாக இருக்குது, அப்போ இது என்ன ஆங்கிள் வரும்? அப்டியூஸ் ஆங்கிள். கரெக்ட். நெக்ஸ்ட்டு இந்த கிளாக்கில் ரெண்டு முள்ளும் ஒன்று மேலே ஒன்று இருக்குது, அதாவது 2 சைட்ஸும் ஒன்று மேலே ஒன்று இருக்குது. அப்போ இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுமா? இந்த இடத்துல ஆங்கிளே மேக் பண்ணாது. அப்போ என்ன ஆங்கிள் டிகிரியில் வரும்? 0 degree. கரெக்ட். நெக்ஸ்ட்டு இது ஒரு 6 o'clock மாதிரி இருக்குது. இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணும்? ஸ்ட்ரைட் லைனு. இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணும்? ஸ்ட்ரைட் ஆங்கிள். 180 degree ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணும். நெக்ஸ்ட் இது என்ன ஆங்கிள்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள்ஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆங்கிள்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லாம் எவ்வளோ வரும்? 180 degree வரும். நமக்கு ஒரு ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 25 degree கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஈஸி. 180லேருந்து 25 லெஸ் பண்ணால் நமக்கு அனதர் ஆங்கிள் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 0, 0 வந்து 5 வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு நம்பர் பாரோ பண்ணுறோம், 10 இங்கே 7. 10 5 போயிடுச்சுன்னா 5, 7 2 போயிடுச்சுன்னா 5, 1. அப்போ இங்கே என்ன டிகிரி, என்ன ஆங்கிள் வருது? 155 degree ஆங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது ஒரு ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா 90 degree வரும். இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் 30 degreeன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அனதர் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? 90லேருந்து 30 சப்ராக்ட் பண்ணால் கிடச்சிரும். 9லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 6. வெரி குட். 60 degree தான் ஆங்கிள். ஆங்கிள் 60 degree. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். 90 degree ரைட் ஆங்கிளாக 90 degree இருக்கும். 46 degreeல ஒரு ஆங்கிள் நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? 90 degreeலேருந்து 46 சப்ராக்ட் பண்ணோம்னா 90 degreeங்கிறது இந்த ஹோலானது. இது கொடுத்துட்டாங்க, நம்ம 90லேருந்து இதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் நமக்கு கிடச்சிடுமா? ஓகே. இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு நம்பர் பாரோ பண்ணுறோம், இங்கே ஒரு நம்பர் குறைஞ்சிரும், 8. 10லேருந்து 6 போயிடுச்சுன்னா 4. 8லேருந்து 4 போயிடுச்சுன்னா 4. 44 degree காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஆங்கிள். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். நம்ம வந்து டிபிஇன்ற ஸ்ட்ரைட் லைனை மட்டும் தான் பார்க்கணும், மற்ற சைடு நீங்கள் கவனிக்கவே கூடாது. இந்த ஒரே ஸ்ட்ரைட் லைன் தான் பார்க்குறோம். ஸ்ட்ரைட் லைன் எவ்வளோ ஆங்கிள் வரும்? 180 degree வரும். இதில் வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் எவ்வளோ? 67 degree.
கொடுத்துட்டாங்க இது ரெண்டும் வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள்னு சொல்லியாச்சு அப்போ நம்ம வந்து மீதி இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் டோட்டல் 180லேருந்து இந்த ஆங்கிள் எடுத்துட்டோம்னா நமக்கு இது கிடச்சிடும் ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம் இப்போ ஜீரோலேருந்து செவன் போகாது பாரோ பண்ணுறோம் இங்கே டென்னு இங்கே செவன் டென்லேருந்து செவன் போயிடுச்சுன்னா த்ரீ செவன்லேருந்து சிக்ஸ் சப்ராக்ட் பண்ணால் ஒன்னை டவுன் பண்ணியாச்சு 130 டிகிரி இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆங்கிள்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் இன் திஸ் ஃபிகர் விச் இஸ் நாட் கரெக்ட் வே ஆஃப் நேம் அண்ட் ஆங்கிள் இது வந்து இன் ஃபோர் சாய்ஸில் வந்து இந்த ஃபிகருக்கான ஆங்கிள் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆங்கிள் இதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் ஆங்கிள் ஒயின்னு மென்ஷன் பண்ணலாம் இதுவும் மென்ஷன் பண்ணலாம் அனதர் வே எப்படி மென்ஷன் பண்ணலாம் இசட் ஒய் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணலாம் இதுவும் மென்ஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் இதுவும் நம்ம இப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்போ இது மூணும் இல்லாமல் வர்றது எது பி ஒன் தான் அப்போ பி ஒன் டுவெல்த் சம்மு இன் திஸ் ஃபிகர் ஏஒய் இசட் ஈக்குவல் டு 45 டிகிரி இப்போ பாயிண்ட் ஏ இஸ் ஷிஃப்டட் டு பாயிண்ட் பி அலாங் த ரே தென் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் பிஒய் இசட் இஸ் இப்போ வந்து ஏஒய் இசட்டுங்கிறது 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க இந்த ஏங்கிற பாயிண்ட்டு பிக்கு மூவ் ஆகுது அப்போ பிஒய் இசட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே லைனில் பாயிண்ட்டு இங்கே எக்ஸுக்கு மூவ்னாலும் சரி இன்னும் மேலே போயிட்டே இருந்தாலும் இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த ஆங்கிள் மேக் பண்ணுறது 45 டிகிரியாக தான் இருக்கும் ஆங்கிள் இந்த பி ஆன்சர் தான் கரெக்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பெரிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சென்ட்ரா பாயிண்ட்டு கரெக்டாக வச்சிட்டோமா வச்சிட்டிங்கண்ணா பாருங்கள் இந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக சென்ட்ரா அப்படியே தான் வரும் இந்த இடத்துல தான் வரும் இன்னும் இந்த லைன் எங்கே எவ்வளோ தூரம் நமக்கு போயிட்டே இருந்தாலும் ஆங்கிள் நமக்கு மேக் ஆகிறது 45 டிகிரியாக தான் இருக்கும் ஓ இந்த 4 பாயிண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாளைக்கு வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ